இப்ப வந்து இந்த கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்கிற பொள்ளாச்சியில் வந்து ஒரு மிகுந்த கோரமான இன்சிடெண்ட் வந்து நடந்திருக்கு. அஃப்கோர்ஸ் அதை வந்து நம்ம அஸ்ட்ராலஜிக்கல் பர்ஸ்பெக்டிவாகவும் பார்க்கலாம், கர்மா வினை அதோடைய எண்ணத்துலேயும் பார்க்கலாம். இப்போ இவங்க நிறைய பேர் வந்து என்ன நினச்சிப்பாங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு அரசியல்வாதி, நான் என்ன வேணால் தப்பு பண்ணலாம், நான் வந்து வாழ்க்கையில் வந்து எஸ்கேப் ஆகிடலாம் அப்படின்றவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு எடுத்துக்காட்டாகவே இருக்கும். அதை தான் நான் என்னுடைய வாழ்க்கை அனுபவத்தில் நான் நடந்து வந்த பாதையில் நான் ட்ராவல் பண்ணவங்களுடைய ஒரு ரெண்டு மூணு பேரோட லைஃபை வந்து பார்க்கும் பொழுது, ஓ இதுதான் கர்ம வினை, அரசன் நன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும்ன்றதுக்கு வந்து க்ளீன் எக்ஸாம்பிள். எந்த பிராயச்சித்தமும் பண்ணாமல் தாம் பண்ணதே வந்து கரெக்டு அப்படின்றது வந்து மீடியா முன்னாடியும், இது வந்து லா படி லீகல் படி அப்படின்றது வந்து வேற, தன்னெஞ்சறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும்ன்றது வந்து இதுக்கு வந்து ஒரு குட் எக்ஸாம்பிள். ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் எனக்கு தெரிஞ்சு ஒரு பயங்கர பணக்கார வீடு, அவங்க பார்த்தீங்கன்னா பாக்கு பிஸ்னஸில் இருக்காங்க, பாக்கை கட் பண்ணி பீட்டில் நட் பாக்கை கட் பண்ணி அவங்க பேக்கெட்டில் போட்டு விற்கிற பிஸ்னஸில் இருக்காங்க. அவங்களுடைய அந்த பெரியவர் வந்து ஆரம்பித்த பிஸ்னஸை இப்போ நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்க அண்ணா தம்பி பிரித்து பிரித்து பண்ணுவாங்க. அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பெரியவர் வந்து ஒரு பெண்ணை வந்து திருமணம் செய்து கொண்டார், அதாவது அந்த வீட்டோட டாயன். இப்போ அவர் வந்து ரெண்டு தலைமுறைக்கு முன்னாடி பிறந்தார், அவர் வந்து சீரோ சிறப்பமாக இருந்தார், நிறையா பணம் பண்ணார். அந்த கல்யாணம் பண்ண பெண் ஏதோ ஒரு கஷ்டத்தினால அவங்க தீ குளித்து இறந்து போயிட்டாங்க. நீங்கள் இப்போ இதை பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, தீ குளித்து இறந்து போயிட்டாங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இப்போ என்ன கடவுள்னா நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படி இப்படின்னு கை கழுவிட்டாங்க. அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து எல்லாருக்குமே மேரேஜ் ப்ராப்ளம், தொடர்ந்து ப்ராப்ளம். நான் ஒருத்தர் அவருடைய என்னுடைய கிளையண்டோட ஃப்ரெண்டோட அவர் கிளையண்ட்டுக்கு சொந்தக்காரர், அவர் என்ன சொல்கிறார், சார் என் ஒய்ஃப் என்கிட்ட ஏன் சண்டை போடுறேன்னே தெரியல சார், எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பா, கேவல கேவலமாக திட்டுவாங்க, ஒரே அடிதடி, பிரிஞ்சு கூட இருக்க முடியல, அதேமாதிரி ஒன்றாவும் நிம்மதியாக இருக்க முடியல. என் கிளையண்ட்டுக்கு என்ன ஆச்சுன்னா அவங்க மனைவி அவரை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க, அப்பா சைடு கோர்ட்டில் கொடுத்து எனக்கு டைவர்ஸ் வேணும்னாங்க. ஏன் எதுக்குன்னு காரணம் இல்லை, கோர்ட்டில் வந்து ஜட்ஜி கேட்குறார் சிகரெட்டால் சுட்டானா அடித்தானா பண்ணானா அப்படி எல்லாத்தையுமே கேட்டாங்க. அவர் ஒன்றும் இல்லை எனக்கு பிடிக்கல நான் வாழலை அப்படின்னு போயிட்டாங்க. இது ஒரு இரண்டாவது ஒரு பிரச்சனை. அப்புறமா மூணாவது, அவங்க வீட்டில் ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் நடந்தது, நல்லா கிராண்டாக பண்ணாங்க, சும்மா சொல்லக்கூடாது, நல்லா அந்த வெங்கடேஸ்வரா மஹால்லையே கல்யாணம் பண்ணாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஆறே மாதத்தில் அந்த பொண்ணோட ஹஸ்பண்டுக்கு கிட்னி ட்ரபிள் வந்து, அதாவது என் ஸ்டேஜ் ரீனல் டிசீஸ் வந்து, அவர் அப்படியே இறந்து போயிட்டார். அந்த பெண் வந்து கைம்பெண் ஆகிட்டாங்க, அதாவது விதவி ஆகிட்டாங்க ஆறு மாதத்துக்குள்ளே. நீங்கள் அந்த பெரியவரோட பண்ண பாதிப்பை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக, அவங்க வீட்டில் மீள முடியாத ஒரு துன்பம். யாருக்காவது மேரேஜ்னால் தொடர்ந்து மேரேஜ் ப்ராப்ளம், விடாமல் மேரேஜ் ப்ராப்ளம், அதுக்கான சொல்யூஷனே அவங்க வீட்டில் வராத மாதிரி அளவுக்கு இருக்குது. எப்போல்லாம் ராகு தசை நடக்குதோ அப்போல்லாம் யாராருக்கெல்லாம் ராகு தசை ராகு புக்தி நடக்குதோ அவங்க எல்லாருக்குமே ஒரு டவுன்ஃபால். அப்போ ஸோ அதனால் ஒரு பெரிய அரசியல் கட்சியில் இருக்கிற அரசியல் சீமான் வந்து பேசலாம், என் புள்ள வந்து பண்ணது தப்பே இல்லை அவன் அப்படின்றது. அதேக்கு இன்னொரு எக்ஸாம்பிளும் நான் சொல்ல விரும்புகிறேன். எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க என்ன பண்ணாங்கன்னா ஆவுனா அபார்ஷன் பண்ணுவாங்க. அபார்ஷனில் பணம் பண்ணுறது என்ன தப்பு இருக்குது, அபார்ஷனில் பணம் பண்ணால் தப்பே கிடையாது, அபார்ஷன் வந்து லீகல், நானாக வேணும்ட்டேனா அபார்ஷன் பண்ணுவேன் அப்படின்ட்டு வர்றவங்களுக்கு அபார்ஷன் சிசேரியன் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அவங்க பையனை 50 லட்சம் ரூபாய் கொடுத்து அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் போயிட்டு சேர்த்துருக்காங்க. அந்த பையன் பார்த்தீங்கன்னா இன்னொரு பொண்ணை லவ் பண்ணி அந்த பொண்ணு கன்சீவ் ஆகி அந்த பொண்ணுக்கு அபார்ஷன் ஆயிடுச்சு.
இது யூனிவர்சிட்டிக்கு தெரிய வந்துடுச்சு. தெரிய வந்ததுனால யூனிவர்சிட்டி என்ன சொல்லிட்டாங்க, தயவுசெய்து உங்கள் பையனை கூட்டிகிட்டு போயிடுங்க, அவன் மெடிக்கல் சீட்டு வந்து படிக்கிறதுக்கு ஃபிட் இல்லை, அவனுக்கு ஒன்று கல்யாணம் பண்ணி வைங்க இல்லை வீட்டை விட்டு, அதாவது நாங்கள் இதை ஃபர்தராக கண்டினியூ பண்ண முடியாதுன்னு டிசி கிழிச்சு கொடுத்துட்டாங்க. இந்த அம்மா அவர்கிட்ட போய் கேட்டிருக்காங்க, ஏங்க 50 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கேன் அப்படின்ட்டு. அவங்கனா சாரி மேடம், நாங்களாம் உங்களை வந்து வேண்டான்னு சொல்ல, உங்கள் பையன் பண்ண தப்புனால நாங்கள் ஒரு பைசா திருப்பி கொடுக்க முடியாது அப்படின்றதுக்கு எக்ஸாம்பிள். இன்னொரு எக்ஸாம்பிள், எனக்கு தெரிஞ்ச போலீஸ்காரன் பரம்பரை. நிறையா போலீஸ்காரன் என்ன நினச்சிக்கிறான், ஓ ஒன்றும் எனக்கு நடக்காது, நான் யாரை வேணால் அடிக்கலாம், யாரை வேணால் சித்திரவதை பண்ணலாம், யாரை வேணால் என்னை கேள்வி கேட்கறதுக்கு ஆளே கிடையாது அப்படின்றது வந்து போலீஸ்காரனுக்கு வந்து என்னென்னா அரசியல், நான் தானே லா எழுதுறவன். இதுக்கு ஒரு குட் எக்ஸாம்பிள், ஒரு போலீஸ்காரர் அவர் ரிட்டையர் ஆனார், அவர் வந்து ஒர்க் பண்ணதே ரொம்ப நார்மலாக அப்படி இப்படின்னு சொன்னார். அவருக்கு பார்த்தீங்கன்னா அவருடைய முதல் குழந்தைக்கு பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சார், அந்த அம்மாவுக்கு பீரியட்ஸே வராது, குழந்தையே பிறக்காது, அந்த ஓவியரின் ரிசர்வே இல்லை. இதுக்கு என்ன காரணம், அந்த அம்மா ஒரு கெட்டதாக இருந்தாங்க அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. அவங்க ஒய்ஃபுக்கு பார்த்தீங்கன்னா ஆவுனா உடம்பு படுத்தும். சரி, இதெல்லாம் நான் சொல்கிறது வந்து பொய் அப்படின்னு எடுத்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் இருந்தார், அவர் சுப்பிரமணிய சுவாமி பேர் உள்ளவர். அவருக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 பசங்க, அந்த கடைசி பையனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு, லிட்ரலாக பைத்தியம். அவனுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணி அவன் பாதி கல்யாணத்திலேயே ஓடி வந்துட்டான், அதாவது நிச்சயதார்த்தம் ஆகி கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணி நைட்டோட நைட்டாக ஓடி வந்துட்டான். அது நிறைய பேருக்கு புரியாத புதிர். அந்த கல்யாணத்தை நிறுத்ததுனால பெண் சைடில் கோவப்பட்டு எல்லா காசையும் எடுத்து வைங்கடான்னு அடிதடி பண்ணி அவங்க சொந்தக்காரங்க நகையெல்லாம் பிடுங்கி அவங்க அதுக்கோசரம் கப்பம் கட்டிட்டு வந்தாங்க. இது ஒரு எக்ஸாம்பிள். ரெண்டாவது, அவருடைய கடைசிக்கு முதல் பையன், அவனும் போலீஸில் சேர்ந்து போலீஸ்லேருந்து விட்டுட்டு அவனும் சீக்கிரமாக செத்து போயிட்டான், அதாவது அல்பாயுசிலே செத்து போயிட்டான். மூணாவது ஆள் வந்து கல்யாணம் பண்ணார், அவர் கல்யாணம் பண்ண மனைவி வந்து அவ்வளோ லட்சணமாக இருந்தாங்க, ஆட்டா இவனுக்கா இப்படி ஒரு கல்யாணம் அப்படின்னாங்க. அவருக்கு பார்த்தீங்கன்னா அந்த அம்மா டெலிவரி பண்ணும்போதே செத்து போயிட்டாங்க, டெலிவரி குழந்தை இந்த பக்கம் வருது அந்த அம்மா அந்த பக்கம் செத்து போயிட்டாங்க. சரி, அதுக்கு முன்னாடி இருக்கிற பையன் என்னன்னா பயங்கர குடிகாரம், டெய்லி குடிக்கணும், குடிச்சிட்டு மனைவி கிட்ட ரகலை. சரி, இதுதான் ப்ராப்ளம் அப்படின்னிங்கன்னா அவங்க வம்சத்துலேயும் குழந்தை பிறக்கிறது ப்ராப்ளம். அந்த அன்னாரோடைய பேத்திக்கு வந்து குழந்தை பிறக்காது, ஓவேரியன் ரிசர்வ் இல்லை, பாலிசிஸ்டிக் ஓவரி, என்னென்னமோ ட்ரை பண்ணான். நான் அதை வந்து ஒரு நெகட்டிவாக சொல்ல வரல, அப்படின்னா நம்ம பண்ணுற பாவங்கள் வந்து வம்சத்தை பாதிக்கும். கண்ணை மூடிண்டு என்ன பாவம் வேணால் பண்ணலாம், யார் வேணால் பண்ணலாம், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு பேசுறது வந்து ரொம்ப ஈஸி. இப்போ உதாரணத்துக்கு அந்த யார் அதில் குற்றவாளி அந்த பிற்றவாளி அப்படின்றது எனக்கு தெரியாது, ஆனால் என்ன நடக்கும்ன்றதை மட்டும் சொல்கிறேன். பெண் சாபம் பொல்லாதது, அதில் எவ்வளோ பேர் சூசைட் பண்ணி செத்து போனாங்களோ அதுக்கு இவங்க காரணமாக இருந்தாங்களோ இவங்களுக்கு மோட்சம் கிடைக்காது. மோட்சம்னா மறு உடம்பு கிடைக்காது, அவங்க பரம்பரை வம்சம் வந்து அழியும். அந்த அம்மா உட்காந்துன்னு என் பையன் நல்லவன் நல்லவன் வந்து ஊருக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கலாம், கடவுளுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்க முடியாது. அந்த அந்த விழுந்தவங்க யாருக்குமே வந்து, இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு ஆளை பார்த்துருக்கேன், நான் அவங்ககிட்ட கேட்டேன் என்னங்க உனக்கு ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டேன். அவன் என்ன சொன்னான், எனக்கு விதை கொட்டியே இல்லாமல் நான் பிறந்திருக்கேன் சார் அப்படின்னா. எனக்கு ஆச்சரியம், அப்படி இல்லாமல் இருப்பாங்க. ஆமாம், இந்த மாதிரி பாவம் பண்ணவங்களுக்கு செக்ஷுவல் லைஃப் ஃபார் எவர் மூடிக்கும், வம்சத்தில் வம்சமே மூடிக்கும். ஆமாம், நான் அதெல்லாம் எனக்கு வந்து எதுவும் தேவை இல்லை அப்படின்றது வந்து பேசலாம். ஆனால் இதே அரசியல்வாதி, ஒரு மூத்த அரசியல்வாதி, ஒரு பெரிய ஆளோட பையனுக்கு வந்து பிளட் ப்ராப்ளம், அவர் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் எவ்ரி 3 மந்த்ஸ் போய் பண்ணிக்கணும் அமெரிக்காவில், இல்லைன்னா அவர் செத்து போயிடுவார். இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? உங்களுக்கு பேர் பதவி புகழ் இருந்தாலும்
உங்கள் வம்சத்தை அடியோடு பத்த வைத்து விட்டு நீங்கள் பேசுறதுக்கு வந்து புரோஜனமே இல்லை. அந்த சப்போர்ட் பண்ணுற போலீஸ்காரன் சொல்கிறேன், வம்சம் உங்களுடைய வம்சம் தலைமுறை தலைமுறையாக அழிஞ்சிடும், உங்கள் பொண்ணு உங்கள் எதிர்த்தாப்புலேயே வந்து விடோ ஆவாங்க, உங்கள் பசங்க உங்கள் கண்ணு முன்னாடியே செத்து போவாங்க. உலகத்திலேயே ஹையஸ்ட்டு வந்து புத்திர சோகம்தான். நம்ம ஓவராக வந்து சீன் போட்டுக்கலாம், நான் ரொம்ப நல்லவன் அவன் செத்து போனான் என்னன்னு. அதனால் இதை தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க, எப்பயுமே நம்ம பண்ணுற பாவங்கள் வந்து நம்மளை வந்து தொடராது, நம்மளுக்கு அதற்கெல்லாம் வந்து நம்ம எப்படியா இருந்தாலும் அடித்து பிடிச்சி வாங்கலாம் அப்படின்ற போது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து சனியிலேருந்து ஆறாம் வீட்டில் வந்து சுக்கிரன் சந்திரன் அப்படின்னா தப்பே பண்ணியிருக்க மாட்டிங்களா, தப்பே செஞ்சுருக்க மாட்டிங்களா? அதெல்லாம் வந்து எதுவுமே இல்லை. பதவிக்கோசரம் பணத்துக்கோசரம் யாரை வேணால் என்ன வேணால் பண்ணலாம், என்ன பொண்ணை வேணால் கதற விடலாம், அதெல்லாம் லீகலாக யாரும் கம்ப்ளைண்ட் தரலன்னா நான் இன்னும் கூட சொல்கிறேன், அரசன் நின்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும், உங்கள் வம்சம்லாம் அழியும், உங்களுக்கு உங்கள் வீட்டில் எல்லாம் உங்கள் பசங்களே உங்கள் கண் முன்னாடி செத்து போவாங்க. அப்போ உக்காந்து நீ இந்த பணம் பொருள் இதெல்லாமே உங்களுக்கு வந்து நிம்மதியை கொடுத்துருமா அப்படின்ற போது ஒரு அசுர வாழ்க்கை, வாழ்க்கையை வந்து மிகவும் கேவலமாக ஒரு தெய்வத்தின் மீது நம்பிக்கை இல்லாமல் எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் ராட்சசர்களாக, ஏன்னா மிருகம் கூட வந்து தயவு பார்க்கும் இரக்கம் பார்க்கும், அசுரர்களாக வாழும்போது இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு வார்னிங். நான் போலீஸ்காரன் லைஃபை பார்த்துருக்கேன், அரசியல்வாதி லைஃபை பார்த்துருக்கேன், இந்த மாதிரி வம்சத்தை அழிச்சவன் லைஃபை பார்த்துருக்கேன். இதை வந்து கடைசியாக ஒரு வீடியோ மட்டும் நான் சொல்லிடுறேன், இதை ஒரு பதிவாக பண்ணிடுறேன். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து கேம்பிளிங்கில் பயங்கரமாக பணம் பண்ணார், அவர் பையனும் அதே மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் சேர்ந்ததோ பணத்தை அழிச்சிட்டான், அவர் வாங்கின காசெல்லாம் கொடுப்பாங்க. நீங்கள் ரீட்டைலில் பண்ணுறது கடவுள் ஹோல்சேலில் பண்ணி காமிப்பார், அது கர்மாலாம் இல்லை, கடவுள்லாம் இல்லை, கடவுள்ன்றது ஒரு சிலை அப்படின்றது கிடையாது. காந்திஜி சொன்ன மாதிரி கர்மா அப்படின்றது வந்து படைத்து விட்ட கடவுள் கண்ணை மூடி விட்டார் அப்படின்னு, ஏன்னா கர்மா வில் டேக் ஓவர், அந்த லா வில் டேக் ஓவர், நீங்கள் எது பண்ணுறீங்களோ அது உங்கள் வம்சத்துக்கும் பரம்பரைக்கும் திருப்பி வரும். அது நீங்கள் உண்மையாக இருந்ததுன்னா யாருமே உங்களை சொல்ல போகிறது இல்லை, அந்த பெண்களுக்கான விமோசனம் வரும். ஆனால் உங்களுக்கு வந்து பிராயச்சித்தம் கூட பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை, நான் தப்ப பண்ணிட்டேன்ற ஒத்துக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு கடவுள் கண்டிப்பாக கேள்வி கேட்பார், அவருக்கு பதில் சொல்லும் நேரம் வரும். அப்போ யாருமே பக்கத்தில் பார்க்கலைன்னா கூட உங்கள் மனசாட்சி உங்களுக்கு தெரியும். தேங்க்யூ.